எல்லாமே நம்பிக்கையில தான் இருக்கு. எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். மனம் எப்போது ஒரு விஷயத்தை 100% நம்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த மிராக்கிளே நடக்கும். பெரிய பெரிய மிராக்கிள்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் எதை பேஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா நம்பிக்கையில தான் செஞ்சாங்க. அண்ணனோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு கேட்குற எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து பாடி ஹீட் பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப நாள் டவுட். அது நான் மெடிடேஷன் பண்ணி உட்காரும்போதுலாம் எனக்கு பாடி ஹீட் ஆகும், நான் தப்பாக பண்ணுறேனோ தப்பாக பண்ணுறேனோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ஆன்சர் அதில் வந்தோடனே ரொம்ப குசியாயிட்டேன். அப்பா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், பாடி இப்படி தான் ஹீட் ஆகும் போல், இப்படி தான் வரும் போல், இது யாருமே சொல்லி நான் கேட்கவே இல்லை. அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. 3 இயர்ஸாக யூடியூப்பில் உங்கள் ஃபேஸை பார்த்து 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 நேராக பார்க்கும்போது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபுல்லாக எதையுமே நான் இப்போ ஃபோக்கஸாக எதையுமே கவனிச்சதே இல்லை. கவனமே இல்லை இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஃபோக்கஸாக கடைசி வரைக்கும் கவனிச்சது இது ஒன்று தான். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்பிக்கை ஏன் ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கின்றது? நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம இறைவனை பார்க்க முடியுமா? நம்பிக்கை எவ்வளோ பெரிய மிராக்களை ஏற்படுத்தும்? நம்பிக்கை உண்மையாகவே சக்தி வாய்ந்தது தானா? ஏன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும்? நம்பிக்கைக்கு இறைவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்பிக்கைக்கும் இறை துகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்பிக்கைக்கும் சக்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்பிக்கைக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாமே நம்பிக்கையில் தான் இருக்குது. எதை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களோ நீங்கள் அதாகவே மாறிட்டு வரீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். எதை நீங்கள் அதிகமாக நம்புகின்றீர்களோ நீங்கள் அதாகவே மாறிக்கொண்டு வருகின்றீர்கள் என்ற அர்த்தம். எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். எனக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை அவ்வளோக்கு அவ்வளோ சால்வ் ஆகும். பிரச்சனை நோயில் இல்லை, பிரச்சனை மனசில் தான் இருக்குது. மனம் எப்போது ஒரு விஷயத்தை 100% நம்ப ஆரம்பிக்குதோ அப்போ தான் அந்த மிராக்களே நடக்கும் உங்களுக்கு. யார் தெரியுமா சக்தி பெற்றவங்க இந்த உலகத்தில்? அதிகமாக நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டவர்கள் சக்தி பெற்றவர்கள். நம்பிக்கை எப்போ வரும்? வரவே வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. எப்படி வரும்? நடக்கிறது பூரா நெகட்டிவாக நடக்குது, இது பார்க்குறது பூரா சரியாக நடக்க மாட்டேங்குது, சுற்றி கடன் பிரச்சனையாக இருக்குது. நம்பிக்கை எப்படி வரும்? வருமா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு? அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எப்போ நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை தான் எப்படி வந்து ஒரு பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன், அந்த தேன் வந்த உடனே ஒரு வண்டோ இல்லை தேனியோ பறந்து வந்து உட்கார்ந்து தேனை உரிகின்றதோ அதுபோல் மனிதன் என்னக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்போ உங்களுக்குள்ள நம்பிக்கை அப்படின்ன கூடிய அந்த மெட்டீரியல் அதிகமாகுதோ, எதை நம்புனீங்களோ அதை நடத்துறதுக்குண்டான அந்த தேனி அப்போது தான் வந்து உங்கள் மீது அமரும். அது தேவதைன்னு வச்சுக்கோங்க, தேனின்னு வச்சுக்கோங்க, வண்டுன்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. மேட்ரு ஒன்று தான், என்னன்னா நம்பிக்கை. பெரிய முட்டால் பெரிய கிறுக்குமாங்க, நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே நீங்கள் நினைக்காதீங்க. நம்பவே நம்பாத விஷயத்தையும் நடக்கவே நடக்காத விஷயத்தையும் 100% நம்பினீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. பெரிய பெரிய மிராக்கள்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் எதை பேஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா நம்பிக்கையில தான் செஞ்சாங்க. 100% நம்புனாங்க, இதை நம்மளால முடியும், இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நம்பியதன் காரணமாக அந்த மிராக்கள் அவங்களுக்கு நடந்தது. இல்லைன்னா அது எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. நீங்கள் இப்போ எதை வளர்த்துக்கணும்? நம்பிக்கையை வளர்த்துக்கணும்.
ஏன் நம்பிக்கையை வளர்த்துக்கணும், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் போதுதான் இறை சக்தி உங்களுக்குள் இருந்து வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. நம்பிக்கை என்பது எதை குறிக்கின்றது, ஆற்றல் மிக்க சக்தியை குறிக்கின்றது. அப்ப ஆற்றல் மிக்க சக்தி எப்ப வெளிப்படும், நம்பிக்கை இருந்தா வெளிப்படும். நம்பிக்கை எதை மேல வைக்கிறது, எது மேல வேணாலும் வைக்கலாம், எதை வேணாலும் நம்பி நீங்க நம்பிக்கை வைக்கலாம். எதை நம்பி நீங்க நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தும் போது அது நடந்தே தீரும் என்று நீங்கள் நினைத்து வாழும் போது அந்த மிராக்கள் உங்களுக்குள் நிச்சயமாக நிகழும், டவுட்டே வேண்டாம். தயவு செஞ்சு நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்குங்க. எதனால நம்பிக்கையை வளர்த்துக்க சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மாந்திரிகவாதி கிட்ட, ஒரு சாமியார் கிட்ட, ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கூட போய் கிடைக்காத அந்த பலன் நீங்களே நினைச்சா பண்ண முடியும். எப்ப பண்ண முடியும்னா, இது நடந்தே தீரும், இதை என்னால் செய்ய முடியும் நம்புனீங்கன்னா நடந்துடும். எப்ப நம்பணும், அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். அந்த வைராகியம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மிராக்களை பண்ணிடும் உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதுக்கு தெரியுமா இப்ப இவ்வளவு குடும்ப பிரச்சனை வருது, இவ்வளவு டென்ஷன் வருது, இவ்வளவு கவலை வருது, இவ்வளோ கஷ்டம் கவலையில் ஏன் தெரியுமா நீங்கள் இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இறைவன் மேலே இன்னும் நம்பிக்கை வரல. இறைவன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் கேரக்டர், உங்கள் பேச்செல்லாம் எப்படி தெரியும், டோட்டலாக மாறிடுவீங்க நீங்கள். எல்லாம் இறைவன் சம்மந்தப்பட்டது தான். இறைவன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த இறைவன் சம்மந்தப்பட்டதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கருணை ஒரு கேட்டகிரி, நம்பிக்கை ஒரு கேட்டகிரி, சரணாகதி ஒரு கேட்டகிரி, அக்செப்டன்ஸ் ஒரு கேட்டகிரி, தவம் ஒரு கேட்டகிரி, உதவி பண்ணுறது ஒரு கேட்டகிரி, அனுசரித்து போகிறது ஒரு கேட்டகிரி. ஆனால் எல்லாம் இறைவனை சார்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனை நீங்கள் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.